ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம இந்த காலிஃப்ளவரில் அதில் போட்டுடலாம். இதனால் அதில் ஏதாச்சும் வேர்ம்ஸ் இருந்தால் அது வெளியே வந்துடும். 30 minutes ஆனதும் நம்ம வந்து காலிஃப்ளவரை அந்த தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இது வந்து ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் வந்துச்சான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த தண்ணியை வடிய விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து மசாலா கோட்டிங் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். 4 tablespoons கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 teaspoon இல்லைனா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி எடுத்துக்கோங்க. 1 teaspoon கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள், அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது. தண்ணி நிறைய சேர்த்துட்டோன்னா மாவு வந்து அந்த காலிஃப்ளவரில் பிடிக்காது. நல்லா கெட்டியாக மாவு பதத்துக்கு வரணும். வேக வச்ச இந்த காலிஃப்ளவர் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து உடனேவும் பொரிக்கலாம், இல்லைனா ஒரு 15 to 30 minutes வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற விட்டால் மசாலாலாம் நல்லா பிடிச்சிரும். அப்புறம் இதை வந்து எண்ணெயில் போட்டு நம்ம வந்து 2 sides ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேம் சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். டயட் கான்ஷியஸில் இருக்கிறவங்க ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் இல்லைனா இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக், ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.